தமிழகத்தில் 15-க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு அறிவித்துள்ளது. வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ மருத்துவத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவும், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறை முதன்மை செயலாளராக செந்தில்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மேலாண்மை இயக்குநராக ஆர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி மங்கத்ராம் சர்மாவும், சுற்றுலா கலாச்சாரத்துறை முதன்மை செயலாளராக சந்திரமோகனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீர்வளத்துறை செயலாளராக இருந்த சந்தீப் சக்சேனா செய்தி மற்றும் TNPL தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீர்வளத்துறை செயலாளராக மணிவாசனை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை சிறப்பு செயலாளராக லில்லியும், சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி ஜான் லூயிஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.